கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா பொருள் என்ன வழியோ மீதி சில கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. நீ எதை கடைக்கு தப்பா சொல்ற? ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணை எல்லாம் வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனில் இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை. என்ன, செத்த நேரம் அமைதியாக இருந்தால் விட்டுருவாங்க. ஆனால் அதை நாங்கள் விட மாட்டோம். கடைக்கு போனா சரியா வாங்கி வர மாட்டாரு சார் பொருள். இந்த சட்னி சாம்பார் எல்லாம் ஒண்ணு குடுக்கலையா? குடுத்தாங்களே, நான் தான் வேணான்ட்டேன். 90 ரூபாய் கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கி வரா, இவரு எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கி வருவாரு. 494 ரூபாய்க்கு உன்ன யாரு இட்லி வாங்க சொன்னா? கடைக்கு கூட போக தெரியல. ஆமா, எங்க தம்பி என்ன படிக்கிறீங்க? 12th standard. 12th class. சில்லற பாத்து கூட வாங்கிட்டு வரது இல்லங்கறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. அந்த செருப்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி, உன்ன மீட்ல வந்து மிதிக்கிறான். பெத்தப்பன் குடுக்கற காசே கவுண்ட் பண்ற நீங்க, கடக்காரர் குடுக்கற காச கவுண்ட் பண்ணல, அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? யாரானே தெரியும் என்ன ஆயிடும் நீங்க பயப்படுறீங்க. நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி. பொண்ணு எங்கயோ பாத்துருக்கேன். இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பாரம்பரியம் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தனால பயம் மாறுது. அம்மா கொஞ்சம் பயம் மாறுதாங்க. அம்மா பயம் பிடிச்சி ஏன் இப்படி வளர்றேன்? ஏங்க, ஏன்னா ஒரே ஒரு புள்ள ரொம்ப நேத்திக்கடன்ல பெத்த புள்ள சார் அது. அஞ்சு லிட்டர் கிரைண்டர் மாதிரி இதோட பெத்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு போட்டாலும் அரைச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. கபடி ஆடினால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு
விளையாடுறாங்க, ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. வெண்ணிலா கபடி குடுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? வெண்ணிலா கபடி குடுல கொஞ்சம் குண்டா இருக்காங்க சார் பசங்க. ஒளியா இருக்கவங்க கூட செத்து இருக்காமா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா? சொல்றா சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது சோஃபாலே உட்காராதானா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நமக்கு பின்னால புள்ள எப்படி ஆகும்லாம் நீங்க கற்பனை பண்ணலையா? அதுவும் சொல்லி வச்சிருக்கேன். என்னன்னு? நான் இறந்த அப்புறம் கூட பஸ்ல போவாதீங்க அது மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கேன். கிரிக்கெட் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு. நான் கிரவுண்டுக்கு விட்டேன், இப்ப ரெண்டு நாளா விடுறேன். ஆனா வரும்போது புது ஃபிரண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான் சார். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். விளையாட்டுல சகஜதம் சார், அடிபட்டாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்பை வந்து நம்ம பண்ண மாட்டோம். என்ன எங்க போனாலும் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, இவன் மட்டும் தனியா ஒரு கோவப்படுறான். இருக்க கோவலாம் இல்ல சார், எங்க போனாலும் பின்னாடியே வராங்க சார். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன் சொல்லி எந்த பிரச்சனை இல்ல, பேசாம உட்காரு. அவன் பேசுனா நீங்க கூட நின்னுகிட்டே இருக்கீங்க, எனக்கு எப்படி பேச முடியும்னு கேக்குறான். அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. அவன் செஞ்ச நியாயமா? அப்படிலாம் இல்லையா சார்,
முன்னாடி அவங்களே போய் சொல்லிட்டு ஆகாஷ் வர மாட்டான், இங்கே வெளியே வர மாட்டான். என்ன சொல்லுவீங்க? மக்களுக்காக சொல்றேன், நான் தான் சேல்ஸ் கேர்ள். இங்க பொருளை வச்சுட்டு போன என்னமா எடுத்தோன்னு எங்கிட்ட வந்து இங்க பொருளை வச்சுட்டு போனேன் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? முடியல முடியல. உங்களுக்கு உரையாடல தொடங்குறதா சிக்கல், அதனாலதான் அவ்வளவு நேரமா போராடுறீங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருக்குமே சாமர்த்தியம் பத்தாது. வாடகை எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட எவ்வளவு கொடுத்தாங்க தெரியல, வாங்கி அங்க வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா? தெரியல. சோம்பேறித்தனமா இருக்கும் சார். நம்ம குளிச்சுட்டு வந்தானே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் சார். கடையில போய் ஒரு அவங்களுக்கு உண்டான டிரெஸ் அவங்க செலக்ட் பண்ண தெரியல. என்ன வயசு? ஒரு பையனுக்கு 22 வயசு, இன்னொரு பையனுக்கு 24 வயசு. இருக்கல யார் நல்லா டிரஸ் பண்ணிருக்கா? இவர் தானே? கரெக்ட். எந்திரிங்க. தெரியுதா நான் கட்டாயம் எதிர்பார்த்தேன். இருக்காத பொண்ணு எல்லாம் பீட்டி பார்லர் எபைட்ரா. பெண்ணி சொல்லுங்க. ஏங்கப்பா அப்படி போடு சபாசன்னா. தொடக்கடியில் எதுக்குடா காசை சொருவுறா? தொடக்கடியில் நாயக என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? எனக்கு அந்த ஸ்கூல் அப்படின்றது வந்து என் டே ப்ராப்பராக போகணும். அதுக்கு என்னோட அப்பா வந்து என்னை விட்டாதான் என்னோட டே ப்ராப்பராக போகும். என்ன தனியாக போக சொல்றியா? இமே இல்லாம நான் என்ன தனியா போயிருக்கேன்? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு இதுல வந்து பிலீஃப் இல்ல. இதுல ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். சீரியஸா சார்? நான் எங்க அம்மாவையே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். வெளிய வா, மம்பட்டி வச்சு நடுமண்டை தொடக்கறியா? எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸோட மெயின்டெய்ன் பண்ணு. நீங்க உங்க பெண்ணுக்கான ஒரு சர்க்கிளையே கட் பண்ணி விட்டுருக்கீங்கறாங்க உங்க அம்மா. டெஃபினிட்லி டெஃபினிட்லி. பொண்ணு வந்து அவ இன்னொரு இடத்துக்கு போயும்போது நீ படுற வேதனை நான் தான் தாங்கணும். புள்ள பத்தலாம் இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ. சப்ஸ்கிரைப் பண்ணு. காமெடியா பண்றா வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்றியா இல்லையா?